என்றாலும் இப்போ தற்சமய நாம நிக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பெண்கள் பொதுமக்கள் என அனைவருமே வந்து கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதனால வந்து தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருது. ஏமா இப்போ நீ எதற்காக இங்கே போராட்டம் நடத்துறீங்க? நாங்கள் வந்து இந்த செர்லைட்டு வேதாந்த மூலமாக ஆக்சிஜன் தயாரிக்க மத்திய அரசு வந்து அனுமதி கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து தேவை கிடையாது. ஏன்னா அவன் வந்து நாங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்காக தான் அவன் காற்றை மாசுபடுத்த நாங்கள் போராட்டத்துக்கு வந்தோம். போராட்டத்துக்கு வந்த எங்களை சுட்டு கொண்டுச்சு. அப்போ எந்த அரசு கருத்து கணிப்பும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. கேள்வி இல்லாமல் குறி வச்சுட்டு மாதிரி சுட்டு தூக்குனாங்க. இப்போ அவன் ஆக்சிஜன் அவன் தயாரிப்பானா? இது என்ன பெரிய நாடகமா? எங்களுக்கு தேவை கிடையாது. கொரோனாவோட மோசமான கொரோனா அந்த வேதாந்தா. இந்த கொரோனா எங்களை மட்டும் அழிச்சிட்டு போவோம். அந்த கொரோனா அந்த கொரோனாவை திறக்க விட்டோம்னா எங்கள் தலைமுறையே அழியும், தூத்துக்குடியே அழியும். அதுக்கு நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதனால இந்த மோசமான கொரோனாவுக்கு ஆக்சிஜன் இவ்வளவு நாள் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் இல்லைன்னு என்ன கண்டுச்சு மத்திய அரசு? ஏன் களவாண்டு வித்துச்சு அடுத்த மாநிலத்துக்கு? ஏன் மக்களுக்கு இருக்க ஆக்சிஜன் மத்திய அரசு ஏன் கண்டு களவாண்டுச்சு? சுகாதார அமைச்சர் என்ன செஞ்சாரு என தெரியாம கலண்ட ஏன் அமைச்சரா இருக்க நீ? ஏன் அமைச்சரா இருக்க? உனக்கு தெரியாம உன் நாட்டுல களவு நடக்கு. உன் நாட்டுல என் வீட்டுல ஒண்ணு நடக்கு. ஒரு கல்ல வந்து களவாண்டு போனா எனக்கு தெரியாம எப்படி நடக்கு? அது மாதிரி இந்த ஆட்சி நடத்துங்கல்ல நம்ம மாநில அரசு தயாரிக்க ஆக்சிஜன் அவன் அடுத்த மாநிலத்துக்கு களவாண்டு வித்தானா? ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் கேனே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? தூத்துக்குடி மக்கள் ஒரு நாள் உயிர் கஞ்ச மாட்டோம். 13 பேர் இல்ல 1000 பேர் செத்தாலும் சரி இந்த வேதாந்தாவை நாங்க திறக்க விட மாட்டோம். இந்த கொரோனா வேதாந்தாங்கிற இந்த கொரோனாவை நாங்க அழிப்போம். நீங்க வெளிய இருந்து போராட்டம் பண்றீங்களா? எதுக்காண்டி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ள போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண மாட்டீங்களா சார்? எங்களை விட மாட்டீங்க. எங்களை ஆதரவாளர் உள்ள விட்டாங்க. எதிர்ப்பாளர் 4 பேர் 3 பேர் விடுறாங்க. எங்களை விட மாட்டீங்க. நாங்க என்ன செய்ய? நாங்க இங்க இருந்து ஆதரவர் யார் இருந்தாலும் அவ்வளவு வரையும் வெறிச்சு அடிச்சோம். நாங்க கருத்து கணிப்பு இங்க கொடுக்க அவங்க எங்களை அனுமதிக்கல. நாங்க இவ்வளவு நேரம் போராடி போராடி எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல தெரியும். எனக்கு முடியல. அந்த ஆணியா அங்க வேற வேற கலத்திட்டு போயிருந்தா தூத்துக்குடி அழிச்சாலும் பரவாயில்ல, இந்த செர்லைட்டை நாங்க துரத்தவே விட மாட்டோம். எங்க உயிர் எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஆக்சிஜன் தயாரிச்சு கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் இருக்கு. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிறுவனங்கள் இருக்கு ஆக்சிஜன் தர. ஆனா அந்த வேதாந்த நிறுவனம் இலவசமா கொடுக்குதுன்னா இலவசமானுங்கிற பேர்ல அவங்க மறைமுகமா பின்வாசல் வழியா உள்ள வர்றதுக்கு அவங்க வழிவகுக்கிறாங்க. அதுதான் இது மத்திய அரசு இதுக்கு உடந்தையா இருக்கு. மாநில அரசு பின்வாங்குது. அதுதான் இது நடக்குது. ஆனா நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள்ட்ட அவங்க வாங்குறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. சரிங்களா? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமான அமைப்பை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் வந்து ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை எக்காரணம் கொண்டு அந்த ஆலயத்தை இறக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டெர்லைட் நிர்வாகம் வந்து இந்த ஆலையை வந்து திறந்து அங்குள்ள 2 ஆக்சிஜன் உற்பத்தி கூடாரத்தையும் நாங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து இலவசமாக மத்திய அரசுக்கு அனுப்புவோம் என்பது ஒரு கபட நாடகம்தான். புறவாசல் வழியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான ஒரு வழிமுறை தான் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே வேளையில் மாவட்ட நிர்வாகமுமே இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை முறையாக அறிவிக்காமல் அவசர கதியில் வந்து அறிவித்திருப்பது எங்களுக்கு பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.